ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம பார்க்குற வீடியோ முதல் முறையாக பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க எந்த வகையான ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் முதலீடு ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ அதை பற்றின வீடியோவை இந்த இதில் பார்க்கலாம் இந்த இப்போ நம்ம பார்க்குறது மியூச்சுவல் ஃபண்டில் வேறு வேறு கேட்டகரிகள் இருக்குது அதில் வந்து ரிஸ்க் லெவல் வந்து ஏறு வரிசைப்படி அல்லது அசண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கேன் முதல்ல பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் ரிஸ்க்கு குறைவாக உள்ளது அதுபடியே பார்த்திங்கன்னா செக்டார் ஃபண்டுகள் வரைக்கும் கொடுத்துருக்கேன் செக்டார் ஃபண்டுகள்ங்கிறது ரிஸ்க் அதிகமாக உடையது இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நான் வேணும்னே வந்து கேப் ஃபண்டுகளை வந்து இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணலை ஏன் கேப் ஃபண்டுகளை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா இப்போதைக்கு இந்த மல்டிகேப் ஃபண்டுகளில் செய்யக்கூடிய முதலீடுகளை சற்று குழப்பமாக இருக்குது கேப் ஃபண்டுகள் வந்து கொஞ்சம் கேட்டகரி மாறுற மாதிரி இருக்கிறதுனால அதோட ரிஸ்க் லெவல் மாறும் ஸோ அதனால் இந்த வரிசையில் நான் கேப் ஃபண்டுகளை தவிர மற்ற ஃபண்டுகள்லாம் இதில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்கறது பெஸ்ட் கேப் ஃபண்ட்ஸ் அதாவது முதல் முறையாக பங்கு சந்தைக்கு வர்றவங்க ரிஸ்க் குறைவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கேப் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் இப்போ நம்ம மூணு லார்ஜ் கேப் ஃபண்டுகளை பற்றி இதில் போட்டிருக்கேன் இந்த ஃபண்ட்ஸோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த கேப் ஃபண்டுகளில் ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னா இது வந்து டாப் ஹண்ட்ரட் நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்யக்கூடியது இதனோட வாலட்டைல் வந்து கம்மியாக இருக்கும் நீண்ட காலத்துக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஃபண்டுகள் இப்போ நம்ம பார்க்குறதுக்குறது இண்டெக்ஸ் ஃபண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபண்டுகள் வந்து ஆக்டிவ் ஃபண்டுகள்னு சொல்லுவாங்க இது வந்து பேசிவ் ஃபண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஃப ஃபண்டுகளை பார்த்திங்கன்னா யூடிஐ வந்து நிஃப்டியில் வந்து இண்டெக்ஸில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி வந்து சென்செக்ஸில் இண்டெக்ஸில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகள் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் வந்து ஆக்டிவ் ஃபண்டுகள் போல் இல்லாமல் இந்த இண்டெக்ஸோட என்ன வருமானம் கொடுத்துருக்கோ அந்த வருமானமும் கிடைக்கக்கூடியது குறுகிய காலத்துக்கு இல்லாமல் நீண்ட காலத்துக்கு இந்த வகையான ஃபண்டுகளை பயன்படுத்திக்கலாம் இது வந்து இதோட ஃபோர்ட்ஃபோலியோ வந்து இந்த எந்த இண்டெக்ஸை வந்து அவங்க பெஞ்ச் மார்க்காக எடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க அல்லது ரெப்ளிகேட் பண்ணுவாங்க அதிகப்படியாக ஃபோர்ட்ஃபோலியோலாம் மாற்றம் நடக்காது அதனால் இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் முன்னாடி பார்த்தது ஆக்டிவ் ஃபண்டுகள் இது வந்து பேசிவ் ஃபண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரெண்டு வகையான ஃபண்டுகளையும் எது வேணாலும் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டைரக்ட் பிளானில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க ரெகுலர் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் ரெகுலர் பிளான் அப்படிங்கிறது ஒரு ஏஜெண்ட் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக செய்கிறது போல் அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோ அதிகமாக இருக்கும் அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லேருந்து வெளியேறும்போது எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ரிஸ்க் லெவல் என்ன நீங்கள் குறைவாக ரிஸ்க் எடுப்பவராள் அல்லது மிதமாக ரிஸ்க் எடுப்பவரா அதிகமாக ரிஸ்க் எடுப்பவராங்கிறத முதல்ல சரியாக கணிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி அதில் உள்ள சரியான திட்டங்கள்லாம் நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிங்க இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் முதலீடு செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் ஃபண்டோட பர்ஃபாமன்ஸை ரிவ்யூ பண்ணுங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணுன்னா நீங்கள் எந்த கேட்டகிரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரியோட கேட்டகரி எப்படி செயல்படுது அதில் உங்கள் ஃபண்டு எப்படி செயல்படுது மற்ற ஃபண்டுகளும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ரெடி சாரி கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட இதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து மூணு லார்ஜ் கேப் ஃபண்ட் இப்போ நம்ம பெஸ்ட்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு ஃபண்டும் ப்ளஸ் எஸ்பிஐ ப்ளூ ஃபண்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்ட் இந்த ஃபண்டோட கடல இந்த டேபிளில் இருக்கு இந்த எஸ்பிஐ ப்ளூ ஃபண்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்ட் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும் செயல்பட்டுட்டு இருந்த ஃபண்டுகள் இதோட நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்புலேயே இது எந்தளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ கடந்த ரெண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் லுச்சி ஃபண்ட் சிங்கிள் டிஜிட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதே சமயத்தில் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயலையில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இதனால் தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் எந்த ஃபண்டு திட்டங்களில் லார்ஜ் கேப்போ இல்லை வேறு கேட்டகரியில் எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தாலும் நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும் எல்லா ஃபண்டுகளுமே தன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸே எல்லா சமயங்களும் கொடுக்கும்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது ஸோ அஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் எப்போவுமே ரிவ்யூ பண்ணணும் தொடர்ந்து ஃபண்டுகள் வந்து நீங்கள் முதலீடு செய்கிற ஃபண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அண்டர் பெர்ஃபார்மென்ஸ்லேயே இருந்ததுன்னா அந்த திட்டத்தில் நிறுத்திட்டு வேறு திட்டத்துக்கு மாறலாம் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு முன்னாடியே இந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் கேட்டகரியே வந்து கடந்த ரெண்டு மூணு வருட காலமாக வந்து சற்று தடுமாற்றத்தில் தான் இருக்குது எல்லா ஃபண்டுகளுமே வந்து பெரிய அளவுக்கு வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது மற்ற மூணு ஃபண்டுகளோட ஐந்து வருட வருமானங்கள் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்க்குறது நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபண்டுகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டு அல்லது மூணு ஃபண்டுகள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் நிறைய ஃபண்டுகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் அஞ்சு அல்லது ஏழு அந்த மாதிரி ஃபண்டுகெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபண்டுகளோட பெர்ஃபாமென்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்திலேருந்து வெளியேறும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது இதில் நான் கொடுத்துருக்கேன் இதுலேயும் ஏற்கனவே சொன்னது போல் என் திட்டத்துலேருந்து வெளியேறும்போது எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதே போல் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரீடிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மூணு வருடத்துக்கு ஒரு எஸ்ஐபி இல்லை அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா மொத்தமாக அஞ்சு வருஷத்துக்கு கட்டின பணத்தை அப்படியே நீங்கள் ரீடிம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் லோடு பே பண்ண வேண்டியிருக்கும் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண இருந்ததுன்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் அந்த மாதிரி பே பண்ண வேண்டியிருக்கும் அதனால் அந்த விஷயங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்காக அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்